உங்களுக்கான சேனல் ஈஸியாக படிக்கலாம். 11th ஜென்ரல் மேக்ஸ் பயோ மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் எடுத்திருந்தீங்கன்னா ஜென்ரல் மேக்ஸாக நீங்கள் படிக்க போகிறீங்க. ஜென்ரல் மேக்ஸ்க்கான வீடியோ தான் நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சாப்டர் 1லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். செட்ஸ், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் Ex1.3 ஏன் Ex1.3னா Ex1.1, 1.2 ரொம்பவும் சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ Ex1.3 செகண்ட் சம் நம்ம பார்ப்போம். க்வெஸ்சன் கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பாருங்க, ரைட் த வேல்யூஸ் ஆஃப் எஃப். இதோட வேல்யூஸ், இதோட ஒவ்வொரு வேல்யூஸும் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம 10th படித்தது தான் இல்லையா, 10th இதை நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருப்பாங்க. அது என்னன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த சைடு இருக்கிறத நம்ம இங்கே சால்வ் பண்ணி எழுதி வச்சுட்டோம், நமக்கு இங்கே ஈஸியாக இருக்கும். பாருங்க, -3 ஈக்குவல் டு நமக்கு -∞ வரைக்கும் போகணும். அப்போ இங்கே என்னென்ன நம்பர்ஸ் வரும் நமக்கு? -3, -4. இன்னொரு ட்ரிக் சொல்லணும்னா, இங்கே கீழே ஈக்குவல் டு கொடுத்துருந்தாங்கன்னா, கீழே ஒரு டேஷ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நம்பரை சேர்த்துக்கணும். கீழே டேஷ் கொடுக்கலன்னா அந்த நம்பரை நம்ம சேர்த்துக்கக்கூடாது. -3, -4, -5, -6 எக்ஸெட்ராலேருந்து -∞ வரைக்கும் போகும். இதில் பாருங்கள், -3, -2. இப்போ இதில் நமக்கு நடுவில் எந்த நம்பர்ஸுமே இருக்காது. அப்போ இது நீல் தான், 0 தான். இங்கே பாருங்கள், -2லேருந்து +1 வரைக்கும் நம்ம இங்கே நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ -2, -2 சேர்த்துக்கலாமானா சேர்த்துக்கலாம்னா இங்கே ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்துருக்குறாங்க. -1, 0, 1 வருமா வராது, ஏன்னா இங்கே ஈக்குவல் டு சிம்பிள் கிடையாது. இப்போ 1லேருந்து 7 வரைக்கும் கேட்டுக்கிறாங்க. 1 <= ஒரு ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ 1 நம்ம ஜாயின் பண்ணி எழுதிக்கணும். 2, 3, 4, 5, 6, 7 சேர்க்கக்கூடாது, ஏன்னா ஈக்குவல் டு சிம்பிள் கொடுக்கல. இந்த நம்பர்ஸில் எதுவுமே இல்லாதது வந்துச்சுன்னா நம்ம இங்கே 0 எடுத்துக்கணும். அப்போ 0, எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ் இதில் இல்லாத எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ் வந்துச்சுன்னா 0. இவ்வளோ தான் சம்மை. இதை நம்ம கண்டுபிடிச்சா நம்ம டேரெக்டாக போட்டு போகிறோம். இப்போ பாருங்கள், -4 வந்து நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். -4 இதில் எதில் இருக்குது அப்படின்னு நமக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம இதை போட்டு வச்சிட்டனால நமக்கு சிம்பிளாக இருக்கும். -4 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது அப்படின்னும் போது நம்ம க்வெஸ்சன் எங்கேருந்து எடுக்கணும்னா இதுதான் இதோடைய க்வெஸ்சன். நம்ம 10th படித்தது தானே, ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இது -4 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ -4 தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதுக்கு க்வெஸ்சன் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம தேடி எடுக்க போகிறோம். -4 இங்கே இருக்குன்னா அதோட க்வெஸ்சன் என்ன நமக்கு? -x + 4. இப்போ எங்கெல்லாம் எக்ஸ் வாங்கலாம்னு நம்ம என்ன போட போகிறோம்? -4 போட போகிறோம். மைனஸ் கொடுத்துருக்காங்க க்வெஸ்சனில், ஸோ அப்படியே மைனஸ் போட்டுக்கலாம். எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன போடணும் நம்ம? இங்கே -4 போடணும். அது ரெண்டுத்தையும் மைனஸ் மைனஸ் பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடாது, நான் ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். புரியுதா பாருங்கள், க்வெஸ்சனில் இருக்கிற ஒரு மைனஸ், இங்கே இருக்கிற ஒரு மைனஸ், அதுக்கப்புறம் ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் போட்டுக்கலாம். 4 போட்டுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு -(-) நமக்கு என்ன வரும்? +4. +4+4 ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஒரு ஆன்சர்? +8 கிடைக்கும். ஸோ எஃப் ஆஃப் -4ஓட வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் க்வெஸ்சனில் பாருங்கள், 1 வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். 1 இங்கே நமக்கு எங்கே இருக்குது அப்படின்றத பாருங்கள். 1 எங்கே இருக்குது? இங்கே தான் நமக்கு 1ன்ற ஆன்சர் வந்திருக்கு. ஸோ இதோட க்வெஸ்சன் என்ன நமக்கு இங்கே? x - x²ன்றது தான் க்வெஸ்சனு. ஸோ எஃப் ஆஃப் 1 ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இங்கே போட்டுட்டுமா? எஃப் ஆஃப் 1 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா அந்த க்வெஸ்சன் என்ன நமக்கு? x - x². ஸோ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கும் அங்கெல்லாம் நம்ம என்ன போட்டுக்கலாம்? 1னு போட்டுக்கலாம். எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 1, -x இருக்க வேண்டிய இடத்துல 1 ஸ்கொயர். 1 - 1 ஸ்கொயர், 1 பவர் எனிதிங் வந்து 1 தான். எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் அது 1 தான். 1 - 1 நமக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? 0. இப்போ எஃப் ஆஃப் 1 வந்து 0ன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ ரெண்டு வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன நமக்கு? -2 ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். -2 இங்கே எங்கே இருக்குது? -2 இங்கே இருக்குது. -2ஓட க்வெஸ்சன் என்ன நமக்கு? x² - x அப்படிங்கிறது இங்கே எடுத்துக்கலாம். நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது எஃப் ஆஃப் -2 கண்டுபிடிக்க போகிறோம். அதோட க்வெஸ்சன் என்ன நமக்கு? x² - x. நீங்கள் ஸ்டார்டிங்கில் இதுவே தப்பாக போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக தப்பாகிடும். அதனால் பார்த்து கவனமாக போடுங்க. x² எக்ஸ் என்ன வேல்யூ? -2. ஸ்கொயர்னு கொடுத்துருக்கறதுனால ப்ராக்கெட் போட்டு ஸ்கொயர் போட்டுக்கலாம். மைனஸ் க்வெஸ்சன் இருக்க மைனஸ் போட்டுக்கலாம். எக்ஸோட வேல்யூ என்ன? -2. தெரியுதுன்னா ரெண்டு மைனஸ் பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடாது, ஒரு ப்ராக்கெட் போட்டு காமிச்சிக்கலாம். -2 ஸ்கொயர் பண்ணால் என்னவாகும்? ஸ்கொயர் நமக்கு மேலே 2 டேபிள்ஸில் வந்தாலே, அதாவது ஈவன் நம்பர்ஸில் வந்தாலே நமக்கு இங்கே மைனஸ் வராது. 2 2s are 4, +4ன்றது கிடச்சிரும். அதே மாதிரி -(-) +2 நமக்கு இங்கே தெரிஞ்சிச்சு. 4 + 2 ஆட் பண்ணால் நமக்கு இங்கே 6. எஃப் ஆஃப் -2ஓட வேல்யூ நம்ம என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம்? 6ன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும்? எஃப் ஆஃப் 7 கண்டுபிடிக்கணும். 7 இங்கே எங்கே இருக்குது அப்படின்னு தேடுங்க. 7 வந்து நம்ம போட்டதில் எதுவுமே கிடையாது. அப்போ என்ன? எதுவுமே இல்லாத நம்பர்னு வந்து நம்ம என்னென்ன எடுத்துக்கணும்? 0னு எடுக்கணும். அதர்வைஸாக இருந்ததுன்னா 0. அப்போ இங்கே எஃப் ஆஃப் 7 நம்ம டேரெக்டாக என்ன போட்டுடலாம்? 0னு போட்டுடலாம். பாருங்கள், ஆன்சர் உடனே வந்துருச்சு. இதே மாதிரி எல்லா க்வெஸ்சனும் கொடுத்தாங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம்ல.
அதே மாதிரி லாஸ்ட் பாருங்க f ஆஃப் 0 0 இங்க எதுல இருக்கு இங்க இருக்கு 0 அப்ப அதுக்கு ரிலேஷன் நாம என்னன்னு எடுக்க போறோம் x ஸ்கொயர் - x அப்படிங்கறது எடுப்போம் f ஆஃப் 0 ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அதோட ரிலேஷன் என்ன x ஸ்கொயர் - xன்றது தான் ரிலேஷன் இங்க 0 னு இருக்கு அப்ப இங்க 0 ஸ்கொயர் - 0 எதா போட்டாலுமே நமக்கு ஆன்சர் என்னன்னு வரப்போது 0 தான் வரப்போது சோ f ஆஃப் 0 = 0 நான் உங்களுக்கு இப்படி போட்டுக்கிறேன் நீங்க இத வந்து 1 பை 1 போட்டாலுமே ஆன்சர் கரெக்ட்டா தான் இருக்கும் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணி முடிச்சாச்சு இப்போ ஃபைனல் ஆன்சர் நம்ம எப்படி எடுத்து எழுதுவோம் அப்படின்னா -4க்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ அதோட வேல்யூ தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும் ஆன்சர் நமக்கு என்ன வந்துச்சு +8னு கிடச்சிது அதுக்கப்புறம் 1க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணது வந்து 0 இந்த ஆர்டரில் தான் எழுதணும் நீங்கள் 1 பை 1 போட்டு எழுதிக்கோங்க உங்கள் நோட்டில் போடும்போது இப்படி போடும்போது உங்களுக்கு ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் தப்பு பண்ணிடக்கூடாது அதுக்கப்புறம் -2க்கு வந்த ஆன்சர் 6 0,0 நீங்கள் இப்படியே லைனாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்படியே லைனாக போட்டுறாதீங்க என்னென்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்களோ அது ஃபர்ஸ்ட்லேருந்து போடுங்க இதுதான் உங்களுக்கான ஆன்சர் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் செம சால்வ் பண்ணியாச்சு இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குது இந்த வீடியோ இதே மாதிரி உங்களுக்கு ஜென்ரல் மேக்ஸ்க்காக வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ